இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரசின் முன்னணி தலைவராக விளங்கி இந்த மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியதில் அவருக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில் தலைவர் சி சுப்பிரமணியம் அவர்கள், திரு பக்தவச்சலம் அவர்கள், திரு வெங்கட்ராம் அவர்கள், இந்த மூவரும் தலைவர் காமராஜருக்கு பக்கபலமாக விளங்கி பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டில் வழங்கிய பெருமை அவர்களுக்கு உண்டு. அத்தகைய சிறந்த தலைவருக்கு நினைவஞ்சலி செலுத்துவதில் தமிழ்நாடு காங்கிரஸ் பெருமை கொள்கிறது. அவரை நினைத்து அவர் வழியில் நாங்கள் தொடர்ந்து நடப்போம் என்பதை உறுதி கொள்கிறோம். அது பற்றி தகவல் இப்பொழுது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தலைவர் காமராஜருக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அந்த சிலை பராமரிப்பதற்கான வழிகளை நாங்கள் முயற்சிப்போம். ஆளுநர் என்பவர் ஒரு மாநிலத்தின் ஆட்சி தலைவராக சட்ட நீதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டியவர். ஆளுநருக்கு என்று வழங்கப்பட்டுள்ள அந்த சிறப்பு சட்டங்களின் அடிப்படையில் தான் அவர் செயல்பட வேண்டும். ஆளுநர் என்பவர் மாநில அரசியலில் ஈடுபடுவது, கருத்துகள் பகிர்வது என்பது வரலாற்றில் இல்லாத ஒரு செயல். தமிழ்நாட்டில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் மாநில அரசுக்கு, மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படுவதை எல்லோரும் அறிவர். அது அரசியல் சட்டம் அவருக்கு அப்படிப்பட்ட உரிமை வழங்கவில்லை, இதுதான் நியதி. ஆனால் டாக்டர் தமிழிசை அவர்கள், அவரும் ஒரு ஆளுநராக பணியாற்றுவதால் பிஜேபி கட்சியின் ஆளுநர்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆளுநர் என்பவர்கள் அதிகாரத்தை என்ன அதிகாரம் வழங்கப்பட்டதோ அதனோடு அவர்கள் நிறுத்த வேண்டும். அதை தாண்டி அதை மீறி நடப்பது அரசியல் நாகரிகம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை, மக்களுக்கான சட்டங்களை உருவாக்கி தமிழக சட்டமன்றம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானங்களை ஆளுநர் அவர்கள் முறையாக உரிய அனுமதிகளை வழங்காமல் காலம் தாழ்த்துவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல. பிஜேபி அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு இசைவாக மாநில எதிர்கட்சி அரசுகள் செயல்பட வேண்டும் என்று நம்புகிறது, விரும்புகிறது. அது ஒருபோதும் அரசியலில் நடக்கக்கூடாத காரியம். ஏனென்றால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கை வழியில் அரசாங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாநில அரசுகள் எடுக்கிற கொள்கை முடிவுகளை ஆளுநர் நிறுத்தி வைக்கக்கூடாது. அதுதான் ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நல்லுறவு வேண்டும். அந்த நல்லுறவு இப்பொழுது இல்லை. தமிழ்நாடு என்றாலும் சரி, தமிழிசை ஆளுகிற பாண்டிச்சேரி என்றாலும் சரி, தெலுங்கானா என்றாலும் சரி, கேரள மாநிலம் என்றாலும் சரி, எங்கெல்லாம் எதிர்கட்சி அரசுகள் ஆளுகிறதோ அங்கெல்லாம் ஆளுநர் வழியாக தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு எதிராக ஆளுநர்கள் வெளிப்படையாக அறிக்கை விடுகிறார்கள். இவையெல்லாம் நல்ல மரபுகளை நாம் காட்டவில்லை என்பது தெரிவு. பிஜேபி அரசு, மத்திய அரசு அதற்கு நிவாரணம் தேட வேண்டும். அவர்கள் தேட மாட்டார்கள். பிஜேபியினுடைய தலைமையின் கட்டளைப்படித்தான் ஆளுநர்கள் இன்றைக்கு செயல்படுகிறார்கள். ஆளுநர் என்பவர் ஆளுநராக வருவதற்கு முன்னால் ஒரு கட்சி இருக்கலாம். ஆனால் ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு அந்த ஆளுநருடைய மதிப்பிற்கும் கடமைக்கும் உரியவராக செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜனநாயகத்தில் காங்கிரஸ் கடந்த 60 ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிற முறைகள். இவற்றை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்துள்ள அரசு எதிராக செயல்படுகிற ஆளுநர் தமிழகத்தில் இருக்கிறார்.
கஷ்டமாலும் இருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டாளருக்கு ஆதரவாக டாக்டர் தமிழிசை செயல்படுவது நல்ல மரபல்ல. அவைகளை அவர்கள் தெரிந்தும் அறிந்தும் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். அதற்கு காரணமாகத்தான் வேறு வழியில்லாமல் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்புகள் நடுவன் அரசின் வழியாக குடியரசுத் தலைவரை அணுகி ஆளுநர் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஓகே, இந்த திருமணத்திற்கு இப்போ இந்த திருமணத்தை வந்து இப்போ நம்ம முன்னின்று நடத்துறது வந்து நம்மளுடைய